இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணுங்க. இதன் பேர் ஆமனுக்கு வெண்ணாமனுக்குன்னு பேர். இந்த நரம்பு வந்து பச்சை கலரில் இருக்கும், அது வெண்ணாமனுக்கு. சேப்பு கலர் இருந்தால் செவ்வாமனுக்கு. இந்த வெண்ணாமனுக்கு வந்து மிகப்பெரிய மருந்து. இப்போ இந்த காலத்தில் வரக்கூடிய மஞ்சள் காமாலைக்கும் சிறுநீரக மண்ட செயலெடுப்புக்கும் உடல் உஷ்ணத்தை தடுப்பதற்கும் மூலவியாதியை தடுப்பதற்கும் மிகப்பெரிய மருந்து இது. இப்போ மஞ்சள் காமாலைக்கு இது ஒரு வியாதிக்கு பார்ப்போம், அடுத்த பதிவில் அடுத்த வியாதிகளுக்கு பார்ப்போம், ஒரு பதிவாகி பார்ப்போம். இந்த மஞ்சள் காமாலைக்கு இந்த இலை ஒன்று நல்ல நெய்யை அரைக்கணும். அரைச்சிட்டு ஆட்டுப்பாலில் கலந்து ஒரு 7 நாளைக்கு சாப்பிட்லாம். முடியாதவங்க, இது அடவுல் வேலை இருக்கிறவங்க 3 நாளைக்கு சாப்பிட்டாங்கன்னா பால் சாதம், மோர் சாதம், தயிர் சாதம் சாப்பிட்ணும். எந்த அசைவனும் செது புகை பழக்கம் இருக்கக்கூடாது, புகை மது போதை இருக்கக்கூடாது. இருந்தாங்கன்னா இந்த மஞ்சள் காமாலையை சாதாரண மலையிலேயே தீர்த்துக்கலாம். உடல் உஷ்ணத்தில் வரக்கூடிய மஞ்சள் காமாலை போக்குவதற்கு மிகப்பெரிய அரிய மருந்து இந்த ஆமணுக்கலை. மூட்டுகளில் வலி இருக்கும், அது அப்படியே நல்லெண்ணெயோ விளக்கெண்ணையோ தடவி அடுப்பில் வாட்டிட்டு அதை அப்படியே கட்டிட்டோம்னா வச்சு அந்த வலி எடுக்கக்கூடியது, மிகப்பெரிய மருந்து. நன்றி. ஆட்டுப்பாலில் கலந்து குடிக்கிறேன்னு சொல்லுங்க. அது வந்து நம்ம எந்த வேலையில் காலவேலை ஒரு வேலை தான்.